வணக்கம் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மூங் தால் ஃப்ரை, நார்த் இந்தியன் ஸ்டைலில். நம்ம ஊரில் பப்பு போவான்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்த்துக்கலாம். நம்ம ஊர் பப்பு போவால் வெறும் நெய் பருப்பு மட்டும் தான் போடுவோம். இது கொஞ்சம் வித்தியாசமாக கொஞ்சம் மசாலாஸ்லாம் ஆட் பண்ணுவாங்க. என்னென்னு பார்த்துக்கலாம். கஸ்தூரி மெத்தி ஒரு ஸ்பூனு, 2 ஸ்பூன் ஜீரகம், பொடிசா நறுக்கின க்ரீன் சில்லி, கார்லிக்கு, ஆனியனு, டொமேட்டோ, கொத்தமல்லி. மசாலான்னு சொல்லிட்டு ரொம்ப கம்மி தான். மசாலான்னு பார்த்தீங்கன்னா அதிகமாகலாம் வராது. பாசிப்பருப்பு நல்லா பாயில் பண்ணி வச்சுக்குவாங்க. மசாலான்னு பார்த்தோன்னா இதில் காஷ்மீர் சில்லி பவுட்ரு, சால்ட்டு, டர்மரிக், வேறு எதுவும் கிடையாது. இவ்வளோதான் மசாலா இதுக்கு. அதிகமாக நான் இதில் மசாலா எதுவும் ஆட் பண்ணல. இதுவே வந்து நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பேன் ரெடி பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட், ஒரு 100 ml ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மீடியம் ஃபயரில் வச்சுக்கோங்க. இதில் வந்து கார்லிக்கு, க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. கார்லிக்கு, க்ரீன் சில்லி, ஜீரகம் எல்லாத்தையும் ஆட் பண்ணி மீடியம் ஃபயரில் வச்சு கொஞ்சம் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலரில், கார்லிக் அந்த கலர் மாறின உடனே நீங்கள் வந்து ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. சாப் பண்ண ஆனியன் தால் ஃப்ரைக்கு நீங்கள் சாப் பண்ண ஆனியன், பொடிசாக நறுக்கின வெங்காயமும் தக்காளியும் தான் போடணும். பெருசாக கட் பண்ணது ஸ்லைஸ் ஆட்ஸ் எல்லாம் போடாதீங்க, ஓகேங்களா? ஆட் பண்ணி ஆனியன் ஆட் பண்ணி நல்லா சாத்தே பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்ப ஒரு 60% வதங்கினா போதும். ரொம்ப ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் கிடையாது. 60% வதங்கிட்டது அப்புறம் நீங்கள் வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்குங்க. நான் மசாலா நான் ஆட் பண்ணிட்டேன். நான் தண்ணி ஊற்றலை. தக்காளி நல்லா வதங்கிட்டதுக்கப்புறம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட்டு, காஷ்மீரி சில்லி, அதாவது காஷ்மீர் சில்லி பவுட்ரு, டர்மரிக், அவ்வளோதான். தண்ணி நல்லா வதங்கிட்டப்புறம் தண்ணி ஊற்றுங்க. நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் இதை எடுத்து நம்ம தால் வச்சுருக்கோம் இல்லையா, அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இது எல்லாமே சேர்த்து நல்லா கொஞ்சம் நேரம் கொதி கொடுங்க. கஸ்தூரி மெத்தி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் பவுடரை கூட ஆட் பண்ணிக்கலாம், ஹோலாக கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கஸ்தூரி மெத்தி நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் கொத்தமல்லி, கீ நீங்கள் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கீ ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை வேண்டாம்னா விட்டுடலாம். நான் இதில் வந்து கீ ஆட் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா. இதுதான் சப்பாத்தி, புலாவு, பிளைன் ரைஸ் கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். தேங்க்யூ.